கீழக்கரையிலிருந்து உம்மு அஃப்சான் என்பவர்கள் கேட்டிருக்கிறாங்க. பெண்கள் அழகுக்காக லென்ஸ் அணியலாமா? இது உருவ அமைப்பை மாற்றியமைப்பதில் சேருமா, அல்லது போலியாக காட்டுவதில் சேருமா, அல்லது இதில் தவறு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இன்றைய நவீன காலகட்டத்தில் லென்ஸினுடைய புழக்கம் மக்களிடத்தில் அதிகமாக காணப்படுகிறது. இந்த லென்ஸு இரண்டு விதத்தில் விற்பனை செய்யப்படுகிறது. ஒன்று, பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு எப்படி கண்ணாடி அணிகிறார்களோ அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடாக ஒரு நவீன தொழில்நுட்பமாக இந்த லென்ஸு அணிகின்ற வழக்கம் இருக்கிறது. இன்னொன்று, கலர் லென்ஸுகள். இந்த கலர் லென்ஸுகள் அழகுக்காக, தங்களுடைய கண்களினுடைய அழகை கூட்டி காட்டுவதற்காக, தங்களுடைய கண்களின் கருவிழிகளை வண்ணமாக காட்டுவதாக அமையக்கூடிய லென்ஸுகளும் விற்பனை செய்யப்படுகிறது. இப்படியாக விற்பனை செய்யப்படுகிற இந்த இரண்டு லென்ஸ் வகைகளில் மருத்துவத்திற்காக பார்வை குறைபாட்டிற்காக அணிகின்ற அந்த லென்ஸுகளை பொறுத்தவரையில் அது எந்த விதமான பிரச்சனையும் அல்ல. அதே சமயம் கலர் லென்ஸுகள் இருக்கிறது என்றால், இந்த கலர் லென்ஸில் இரண்டு பார்வையை நாம் பார்க்கணும். முதல் விஷயம், ஆண்களை பொறுத்தவரையில் இந்த கலர் லென்ஸ் அணிகிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. அதே சமயம் பெண்கள் இந்த கலர் லென்ஸுகளை அணிகின்ற பொழுது அது, அந்த கலர் லென்ஸுகள் பவரோடு உள்ள லென்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது பவர் இல்லாத லென்ஸாக இருந்தாலும் சரி, வண்ணமாக கலராக கண்களினுடைய அழகை அதிகப்படுத்தி காட்டும் வகையில் இருக்கும் என்றால் அதை பெண்கள் அணியக்கூடாது. ஏனென்றால் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வலா யுபுதீன ஜீனத்தஹுன்ன, பெண்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம், பெண்களை கவர்ச்சியாக காட்டுகிற வகையில், பெண்களை கவரக்கூடிய வகையில் எதுவெல்லாம் அலங்காரமாக அமையுமோ அந்த அலங்காரத்தை அவர்கள் அந்நிய ஆடவர்கள் முன்னால் வெளிப்படுத்த வேண்டாம் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த அடிப்படையில் அழகுக்காக இந்த வண்ணங்கள் கலந்த கலர் கலந்த லென்ஸுகள் அணிகிறார்கள் என்றாலே அந்த அழகை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அந்த லென்ஸ் அணிவதன் மூலமாக அவர்களுடைய கண்களின் அழகு கூடுகிறது, கண்கள் ஒரு வேறு வண்ணமாக தெரிகிறது, அது கவர்ச்சியாக இருக்கிறது. இப்படியான லென்ஸுகளை அந்நிய ஆடவர்களின் முன்னால் பெண்கள் அணியக்கூடாது, அப்படி அணிவது அவர்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவதாக ஆகும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இது உருவ மாற்றத்தில் வருமான்னு கேட்டால் உருவ மாற்றத்தில் வராது. இது ஒரு அலங்கார பொருளாக அவர்களுடைய கண்களினுடைய அழகை மெருகூற்றி காட்டுகின்ற விதமாக, கவர்ச்சியாக காட்டும் விதமாக அமைகின்ற அலங்கார பொருளாகத்தான் அமையுமே தவிர உருவத்தை மாற்றுவதாக இந்த லென்ஸ் அமையாது. ஏன்னா உருவத்தை மாற்றுவது என்பது இப்போ ஒரு காது குத்துறாங்க அல்லது மூக்கு குத்துறாங்க, இதுவெல்லாம் இறைவன் அமைத்திருக்கின்ற அந்த உருவத்தில் ஒரு துளை போடுவதோ அல்லது ஒரு மாற்றத்தை நிரந்தரமாக ஏற்படுத்துவதோ தான் இந்த உருவ மாற்றத்தில் சரி. இல்லை, அப்படி இல்லாம இந்த லென்ஸை பொறுத்தவரையில் என்னன்னா, அவர்கள் எப்போதும் இதை அணிஞ்சலாம் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் அவர்கள் 4 மணி நேரம் 6 மணி நேரம் அணியலாம், அவ்வளவுதான். அப்படி அணிகின்ற பொழுது ஒரு முகத்துக்கு எப்படி பவுடர் போடுறாங்களோ, ஒரு மேக்கப் போடுறாங்களோ, அந்த மேக்கப் போடுவதையெல்லாம் எப்படி நாம் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் அதை வெளிப்படுத்த கூடாது, தங்களுடைய கணவனுக்கு மத்தியிலே, மகரமான உறவுகளுக்கு மத்தியிலே வெளிப்படுத்திக் கொள்ளலாமே தவிர அந்நியர்களுக்கு மத்தியிலே அதை வெளிப்படுத்த கூடாது என்று நாம் எப்படி சொல்லுகிறோமோ, அது போன்ற ஒரு அலங்காரமாகத்தான் இந்த கலர் லென்ஸ் அணிவது இருக்கும். அதனால இந்த வண்ண கலர் கலந்த லென்ஸுகள், கண்களினுடைய அழகை கூட்டி காட்டுகின்ற இந்த லென்ஸுகள், அது பவராக இருந்தாலும் சரி, பவர் இல்லாமல் இருந்தாலும் சரி, அதை பெண்கள் அணியக்கூடாது. பெண்களுக்கு இப்போ ஒரு பெண்ணுக்கு கண்களில் பார்வை குறைபாடு இருக்கு, அவங்க கண்ணாடி அணிய விரும்பலை, லென்ஸ் அணிய விரும்புகிறாங்கன்னா கலர் இல்லாத லென்ஸ் அணிஞ்சிக்கலாம். அவர்கள் கலரை உள்ள லென்ஸை அணிகிறார்கள் என்றால் அவர்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவதாக ஆகும், அதை அவர்கள் செய்யக்கூடாது. இது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இன்னொன்றையும் கவனத்தில் கொள்ளணும். இந்த லென்ஸ் அணிவதனால, குறிப்பாக இந்த கலர் லென்ஸ் அணிவதனால கண்களில் மருத்துவ ரீதியாக ஏதேனும் குறைபாடு இருக்கும் என்றால், மருத்துவ ரீதியான சிக்கல்கள் ஏற்படும்னா, ஏன்னா நிறைய மருத்துவ ரீதியான ஆக்கங்களில்
குறிப்பாக இந்த கலர் லென்ஸ் அணிவது பல பிரச்சனைகளை பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படியான செய்திகள் உறுதிப்படும் என்றால், அந்த லென்ஸுகள் அணிவதனால் நம்முடைய உடலுக்கு தீங்கு ஏற்படும் என்றால் அது தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றுதான். ஏனென்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வலா தக்துலு அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றதுனால இந்த கலர் லென்ஸ் அணிவதனால பார்வை குறைபாடுகள் அல்லது வந்து நம்முடைய கண்களை நாமே தீங்கு ஏற்படுத்துகிற ஒரு காரியமாக அமையும்னா அதை எப்போதும் அணிவதை தவிர்த்து கொள்வதுதான் சிறந்தது. அப்படி இல்லாமல் அந்த வண்ணம் கலந்த லென்ஸ் எந்த குறைபாடும் எந்த தீங்கும் ஏற்படுத்தாது அப்படின்னா அதை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பெண்கள் அணிவது அது அலங்காரத்தை வெளிப்படுத்துவதாக ஆகும். அப்படி அலங்காரத்தை வெளிப்படுத்துவதை இறைவன் தடை செய்கிறான் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்.